ஹாய் ஐஸ் சின்னிக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவியை பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நிமிக்கும் ஹீரோ யூக்குமே அங்கே ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் அவனை விட்டுட்டு போகணுன்னு சொல்கிறா நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டுருக்க நான் என்ன வந்துட்டு உனக்கு குறை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து போர்ஸ் பண்ணிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டான் அப்போ ஹீரோயின் முதல் நீ வந்து ஸ்டாப் பண்ணி இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுற வேலை வைக்காத எனக்கு வந்துட்டு உன்னை சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதுமே நீ அப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு போகாத நான் உன்னை ரொம்பவே லோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்ருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் ஆனால் வந்துட்டு அவன் முடிவே பண்ண பண்ணிடுறா என்ன விடுன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவள் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு மார்ச்சுரியில் தான் இருக்கா அவளுக்கு அங்கே ரொம்ப பயம் நம்ம என்னடா இங்கே பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து நிற்கிறான் ஹீரோயின் வேமா அவன் பக்கத்தில் போனதுமே பார்த்தா அவள் உடம்பை வந்துட்டு அவன் தாண்டி போனதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு அப்போ அங்கே அவளோட பையன் ரூவியுமே வாழான் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட டெட் பாடி அவன் பார்த்துட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவள் பேரில் வந்துட்டு டெட் பாடி இருக்கதை பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு ஹஸ்பண்ட் சைட்டு அப்போ அங்கே லூன் சைட்டு ஒருத்தே வாழ்கிறான் ஏன்னா வந்துட்டு ஃபைனலாக உன்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே சில விஷயங்கள் ஞாபகம் வருது இவனோட லவ்வில் தான் விழுந்துட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பா போல் அங்கே நீ தானே என்னோடய ஒய்ஃப் இறந்து போகிறதுக்கு காரணம் அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் நான் தான் காரணம் இப்போ பார் உன்னோட ஒய்ஃபோட பாடியுமே உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது அங்கே பார் பாம் வந்து மாட்டியிருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கோவப்பட்டு எதுக்காக நீ இப்படி பண்ண அவள் என்ன உனக்கு வந்துட்டு பாவம் பண்ணான்னு இப்படி பண்ணேன்னு சொன்னதும் இப்போ நீ தேவையெல்லாம் என்னை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் இந்த பாமை வந்து வேடிக்கை வச்சு அந்த பாடியவே செதற வச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே மாற்ற அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயுமே அடிச்சு தள்ளிட்டு ஒழுங்காக வந்துட்டு அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ஹீரோயினோட அந்த எல்லாத்தையுமே வந்துட்டு பாதுகாக்கணும் சோ வந்துட்டு எல்லாத்தையும் கொடுக்குறதுக்குமே ரெடி ஆயிடுறான் அப்பா அவன் என்ன நினைச்சே நீ நான் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவேனான்னு சொல்லிட்டு அந்த பாமையுமே அங்கே வச்சு வச்சுறான் பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ எல்லாமே இங்கே இறந்து போயிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா முழிப்பு வருது திரும்ப அங்கே பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவர் அடிச்சுட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்ன உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு என்னென்ன நம்ம தான் இறந்து போயிட்டோமே எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்குறா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டால் போல் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொன்னதும் ஹீரோ ரொம்ப வந்துட்டு கோவமாக இருக்கான் எப்பயுமே சண்டை தான் போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் இப்படிலாம் வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனை ப்ளீஸ் கிஸ் பண்ணுறா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இனிமேல் அவனை மீட் பண்ணவே மாட்டேன் ஏதோ வந்துட்டு தெரியாமல் தான் தப்பு நடந்துருச்சு நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லோ பண்ணிகிட்ருக்கேன் செட் அவள் அவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு பிறகு அங்கே நம்ம ஹீரோக்கு பார்த்தா அங்கே ஃபீவர் வர ஆரம்பிச்சிருது அவன் வந்து கிஸ் பண்ணால்ல அதனால தான் அப்போ அவங்க பையன் என்னப்பா அவங்களுக்குமே வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சா அம்மாவுக்கு உங்களுக்கு நடுவில் எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்ருக்கான் அங்கே பார்த்தா கழுத்தில் காயமாக இருக்குது அதை பார்த்துட்டு தான் அந்த பையன் சொல்லியிருக்கான் போல் ஹீரோக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக போயிருது அது அசிஸ்டன்ட் சார் உங்களுக்காக வந்துட்டு மேடம் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்ருக்கா நம்ம ஹீரோயின் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜீ அங்கே அவளங்க பார்த்துட்டு அவளுக்கு திரும்ப ஒரு விஷயமாக வருது மாடியில இருந்து அவை வந்துட்டு அங்கே கீழே தள்ளி விட்டுருக்கான் ஹீரோயின் அங்கே வந்துட்டு சூசைட்லாம் பண்ணிக்கல கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஜீமே வந்துட்டு காப்பாற்ற சொல்லி கேட்டாலுமே நான் ஏன் உன்னை காப்பாற்ற போகிறேன் என்னோட லைஃப் இப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போக போது நீ வந்துட்டு இப்படியே சேர்த்து தோலை எனக்கு வந்துட்டு எல்லாமே இதுக்கப்புறம் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே காப்பாற்றாம இவளுமே கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு கொலை பண்ணியிருக்கா அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு ஹீரோயினுக்கு இவன் மூஞ்ச பார்த்தாலே கடுப்பாய்ட்ருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா அப்போ அந்த ஜி பார்த்தா தேவையில்லாமல் அங்கே வந்து பேசிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோமே ஹீரோயினுமே அங்கே பதில் பேசி சண்டை வந்துடுச்சு அப்போ அங்கே அந்த பையனும் ஹீரோவுமே வந்துடுறாங்க அப்போ அந்த ஜி வந்துட்டு இங்கே பாருங்களேன் அப்படின்ற சொல்லும்போது அங்கே வந்துட்டு வேமா அந்த பையன் வந்து தேவையில்லாமல் எதுக்காக வந்துட்டு இப்படி என்னோட அம்மாட்ட நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஒழுங்காக வந்துட்டு இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான் அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் பேச ட்ரை பண்ணாலுமே அவன் வந்துட்டு ஆனால் பேச மாட்டா அங்க வந்துட்டு கோமா போனதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு பேசாம கிளம்ப சாப்பாடு எடுத்துட்டு போய் இவ்வளவு நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க கண்டிப்பா நான் இதுக்கு அப்புறம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொல்றா நம்ம ஹீரோ நீ நடிக்காதான்னு சொன்னாலுமே நான் நடிக்கலாம் இல்ல உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு அங்க பையன் பேச ட்ரை பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியோ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா பிளீஸ் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க தப்பு பண்ணவங்க யாருமே வந்து மாற மாட்டாங்க அப்படின்ற அப்படின் கேட்கிறா அதுக்கப்புறம் சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு போன சூப்பை நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ அந்த பையன் அம்மாவோட சூப் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் எமக வந்து குடிக்கும்போது அவனுக்கு பார்த்தா அங்கே வந்துட்டு திடீர்னு நாங்கள் உட முடியாமல் போயிருது நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போகிறான் இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்படுறான் நீ எதுக்காவது இப்படிலாம் பண்ண என் குழந்தைய வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்கள் கேட்டதும் ஹீரோயின் ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நான் என்னோட குழந்தைய போய் அப்படி பண்ணுவனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே அங்க இருக்கா பாருங்க இப்போ நான் வந்து இதை குடிச்சு காமிச்சிடுறேன்னு சொல்லிட்டு குடிக்கிறா இதில் ஏதாச்சும் கலந்துருந்தா நான் சேர்த்து போயிருக்க மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ கோம் ஆகிட்டு போனதும் அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா நம்ம ஹீரோயின் அப்ப அங்கே லூ வந்துடுறான் நீ எதுக்காக இவன்ட்ட போய் கிஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் அவனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோட்ட போனதும் இவன் உன்னை மாதிரி தானே நடத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லூ வந்துட்டு அங்கே திரும்ப பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயின் மொதல் நீ வந்துட்டு தள்ளி போய் என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே அவன் பக்கத்தில் போயிட்டு உண்மையிலேயே தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் வந்துட்டு தெரியாமல் தான் தப்பு பண்ணேன் இவன் கூட எல்லாம் சேர்ந்து இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு உரமே கிடையாது ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவன்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கா நம்ம ஹீரோ கதை நம்பவே முடியல முதல் வந்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே லூ இப்பவா பேபி அப்படின்றத செட்டு காமிச்சதுமே ஓங்கி ஒரே ஏத்தியே திட்டி இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னா மரியாதை இங்கேருந்து போயிரு இல்ல லைஃபே இல்லாமல் போயிருன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அங்கே வந்துட்டு யார்கிட்டயும் கால் பண்ணுறான் இவளுக்கு ஏன்னாச்சு திட்டி நீ இப்படி மாறி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு அங்கே வந்துட்டு அவள் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவங்க பையனுமே வந்துடுறாங்க நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்போ இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு எதுவுமே வந்து நான் சூப் கொடுத்ததுனால ஆகலை அவனுக்கு வந்து ஆச்சு நான் அவன் ரெகுலராக ஒழுங்காக சாப்பிடாதனால தான் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு நல்லா கவனிச்சிக்கிடுவேன்னு சொல்லிட்டேங்க குழந்தை டைமே அவள் சாரி கேட்குறா அம்மாவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அம்மாவை நீ மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த பையனுக்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது இப்போ ஹீரோ நீ முதல் வந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்டு அவ வந்துட்டு எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சும்மா இந்த நடிப்பெல்லாம் நிப்பாட்டேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணாலும் உனக்கு நடிப்பாக தான் தோணுமா எல்லோரும் பண்ணுற தப்பு தான் நான் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் ஏன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட வந்துட்டு உண்மையிலே தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் உன்னை உன் குழந்தையுமே ரொம்ப வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை போய் எங்கள் வந்து கிஸ் பண்ணிடுறான் நம்ம ஹீரோவோடய அம்மா அங்கே வந்துவிட்டு நீ எதுக்காக என்னோட பையனோட லைஃப்பில் வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு திரும்ப வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கழுத்து பிடிச்சி வெளியே தடுறாங்க இது எல்லாமே அந்த ஜீயோட விலை தான் போகல அவள் தான் வந்துட்டு நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கா நம்ம ஹீரோயின் நீ வந்துவிட்டு எங்கள் குடும்பத்தை சேர்த்து தலையிடதேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டினதுமே இவங்க ரொம்ப கோபப்பட்டுவிட்டு அங்கே பயங்கரமாக வந்து கத்திகிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னதுமே உங்களுக்கு ரொம்ப வந்துவிட்டு ஹாப்பியாக இருந்திருக்கு பட் வந்துட்டு இப்போ திரும்பி இவன் வந்துட்டாளேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு ஏன்னா அந்த ஜீ வந்துவிட்டு அந்த லெவலுக்கு ஏற்றி விட்டுட்ருக்கா உங்கள் பையனோட லைஃப்பவே இவள் ஸ்பைல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் வந்துவிட்டு அவங்களுக்கு வந்து இவ்வளவு சுத்தமா பிடிக்கல அதுக்கு மேலே அந்த ஜிய வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு எண்ணம் தான் அவங்க அம்மா அம்மா வந்துட்டு அவளை பிடிச்சி இல்லை நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கையில் அடியுமே பற்றது நம்ம ஹீரோ வந்துட்டு வேமா அவளை போய் அங்கே பார்க்க போகும்போது அவங்க அம்மா ஐயோ எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனை அங்கே விட மாட்டாங்க வேமா வந்துட்டு அவன் அங்கே உள்ள அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்போ அங்கே அந்த லூ வந்துட்டு எதுக்காக தான் சொன்னேன் பேபி இவன் வந்துட்டு உன்னோட சுதந்திரத்தை எல்லாத்தையுமே பது பறிச்சிட்டு இருக்கான் நீ போதும் என் கூடவான்னு சொன்னதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுடா நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும் கடிச்சு தர வச்சுட்டு நீ என்னோட லைஃப்ல வந்ததாக வராதான்னு சொன்னால் கேட்கவே மாட்டியா உன்ன மாதிரி ஒரு வெக்கங்க பார்த்ததே கிடையாது மரியாதையோட இங்கேருந்து போயிடு இல்லைன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோபப்பட்டுகிட்டு இருக்கா அங்கே உனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு ஏன்னா ப்ளைண்டை நம்பிட்டு இருந்தவ இப்போ என்னடா ஆச்சு நம்மள வந்துட்டு மொத்தம் ஆகாதுன்னு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கே ஹீரோ வந்ததுமே அவன் சண்டை போட்டுருக்கறதை பார்த்து போட்டு அடிச்சுட்டு என்னோடய ஒய்ஃப்டருந்து ஒழுங்காக விளையிறுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான் பிறகு ஹீரோயின் திரும்ப அங்கே வீட்டுக்கு போகும்போது அந்த ஜீ வந்துட்டு வீட்டுக்குள்ள போக விடாமல் தேவையில்லாத பேச்சை பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயினோட பையன் வந்துடுறான் நீங்கள் யார் வந்துட்டு இதெல்லாம் பேசிகிட்ருக்கிறதுக்கு முதல் வந்துட்டு தள்ளிப்போங்க என்னோட அம்மா அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது பட் இவன் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான் என்ன தைரியத்தான் என்ன வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளுமே அங்கே வர்றா நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற சேர்த்து கோவப்படுறா போய் உட்கார் அப்படின்றத சொன்னதும் அங்கே குழந்தை பக்கத்தில் போய் உட்காந்தாலுமே அங்கேயுமே கோவப்படுங்க கத்திட்ருக்கா குழந்தையையும் ஹஸ்பண்டையுமே நல்லா பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட அவங்க பேச ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோயின் அவன் அங்கே பேச விடாமல் வந்துட்டு அங்கே வந்துட்டு இவ பக்கமே வந்து கவனத்தை திருப்பினதும் அவளுக்கு தான் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது எல்லாமே நம்ம கையை விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சிடுறா சென்னை நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போயிட்டு இருக்கும் போது அந்த லூ பார்த்தா நிறைய ஆளுங்கள் எல்லாம் வர வச்சு அவங்க புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறான் என்னன்னு நினச்சிட்டு இருக்க நீ வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிகிட்ருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்படுறான் அப்போ ஹீரோயினுக்கு அவன் பாஸ்ல பண்ணது தான் யாகம் வந்துட்டு இருக்கு இப்போ ஹீரோயின் தேவையில்லாம நீ பேசிகிட்ருக்கா முதல் பாதை விடுன்னு சொன்னாலும் நீ என்ன நினச்சிட்ருக்கா ஓய் இஷ்டத்துக்கு என்ன வேணான்னு விட்டுட்டு போவே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் தேவையில்லாம் இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லும்போது நீ என்கிட்ட வந்து கண்டிப்பாக இருந்தா இருக்கணும் இல்லைனா நீ செத்து தான் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ணி அடிக்க வேற ஆரமிச்சிடறான் ஆனால் நம்ம ஹீரோ வந்து என்ன தைரியம் தான் என்னோடய ஒய்ஃப் மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு அவனை போட்டு அடி அங்கே விழுக்க ஆரமிச்சிடுறான் தேவையில்லாம் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தே நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை அடிக்கப் போகும்போது உடலை நம்ம ஹீரோயின் போய் விழுந்து அவளுக்கு அங்கே தலையில் அடிபட்டுருது நம்ம ஹீரோங்க ரொம்ப பயந்து போயிட்டு என்னாச்சும் உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கான் அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் வச்சு பார்க்குறா நம்ம ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு அவன்ட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணுறான் நீ வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் நீ வந்துட்டு என்னை வந்து அடைச்சி வச்சிருக்க நான் உங்க கூட சேர்ந்து இருக்க விரும்பலை நான் வந்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் எனக்கு நீ வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு போயிருக்கா அப்போ நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணும்போது அந்த லூ வந்து அங்கே நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிருக்கான் நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்கா நீ வந்துட்டு இவனுக்காக வந்து அதுக்கப்புறம் இவ முடிச்சான உன் போக விட மாட்டான் மான்சட்டு கூட்டிட்டு போயிருக்கான் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு நம்மளால அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு சாரி கேட்டதுமே நம்ம ஹீரோ நீ பழசெல்லாம் பேசிட்டு நீ தேவையில்லாமல் மனசை வேசனப்படுத்திகிட்டு இருக்காத நீ பேசாமல் வந்துட்டு கவலைப்படாமல் இரு நான் வந்துட்டு பார்த்துக்குறேன் அப்படின்றத சொல்கிறான் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அந்த லூவும் அந்த ஜீமே வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி வந்துட்டு நம்ம வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அடையிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போது ஹாஸ்பிட்டலில் உங்கள் பையன் வந்துட்டு ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா வந்துட்டு அவனுக்குமே அம்மா மேலே ரொம்ப பாசம் தான் பட் அவள் தான் இவ்வளோ வந்து கோமா இருந்திருக்கான் அங்கே ஹீரோக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப இருக்கு சரி நான் வெளியே விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போனதும் நம்ம ஹீரோ நீ இப்போ நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறோம் நம்ம வெளியே போவோமான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றது சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கிஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு உண்மையிலேயே வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே ரொம்ப ஹாப்பி அங்கே வந்துட்டு மாற்றி மாற்றி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜீ வந்து அந்த அவன் மேலேயுமே தண்ணிடுச்சு விட்ரா தேவையில்லாம எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்றது சொன்னதுமே அந்த ஜீ வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது அப்புறமே வந்துட்டு நீ இருந்துட்டு இருக்க நீ வந்து விட்டுட்டு போகும்போது உன் பிள்ளை வந்துட்டு உன் காலை பிடிச்சிக்க ஆனா நீ வந்துட்டு அவன் வந்து இங்கேருந்து போறத பத்தி தான் நீ யோச்சேன்னு சொன்னதுமே நீ தேவை ஏதாச்சும் பேசிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னாங்க சண்டை வர ஆரம்பிச்சிருது ஹீரோயின் அந்த குழந்தைகிட்ட போய் அம்மா பண்ண தப்பா நீ மன்னிப்பே இல்லைன்னு சொன்னதும் அம்மா நீங்க பழசெல்லாம் பேசாதீங்க நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான் அப்போ அந்த ஜீ வந்து நீ எப்படி வந்து அவளை மன்னிக்கலாம் அவனோட அம்மாவுக்குமே பிடிக்கல நீமே வந்துட்டு அவளை ஹேட் தானே பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு சொன்னதும் தேவையில்லாமல் நீ வந்துட்டு எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாத நீ முத வந்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டா இப்படி நம்ம ஹீரோட அம்மா நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டைவர்ஸ் நோட்டீஸில் வந்து சைன் பண்ணி கொடுன்னு சொன்னது நம்ம ஹீரோயின் அதை கிழிச்சு போட்டுட்டு நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா இவ்வளோ மாதிரி ஒரு லேடியெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவ ரொம்பவே மோசமானவ எப்படி வந்துட்டு அடுத்தவனுக்காக உன்னை விட்டுட்டு போக ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து கோவப்பட்டுச்சிருக்காங்க எல்லாமே இந்த ஜியோட வேலை தான் அவள் தான் வந்துட்டு நல்லா ஏற்றி விட்டுட்டு இவங்களை வந்து டைவர்ஸ் பண்ண பொண்ணை வச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க போல அப்போ அந்த குட்டி போய் வந்துட்டு பாட்டி நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அம்மா வந்துட்டு இருக்கட்டும்னு சொல்லும்போது அந்த ஜீ வந்துட்டு ஓவர் அங்கே கத்திட்டுருக்கா நீ வந்துட்டு குடும்பத்தவே கெடுத்துவ எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ நீ மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கோப்பிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயை நாங்கள் மண்டி போட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் ஏன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறா நான் வந்துட்டு எந்த தப்பு யாருக்கூடையும் பண்ணதெல்லாம் கிடையாது நான் வந்து எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டேன் அது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ குழந்தை எல்லாருமே அங்கே வந்துட்டு மண்டி போட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க ப்ளீஸ்மா எங்களுக்காக நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கேஞ்சதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவுமே சரி ஓகே எனக்கு வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் ஆனால் இப்போ திரும்ப தப்பு பண்ணால் நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிறகு நம்ம ஹீரோங்க வந்துட்டு அவ்வளோ ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் நம்ம யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே ஹாப்பியாக இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிடுறாங்க அந்த பார்ட்டிக்காக அங்கே எல்லாருமே வந்துட்டு அங்கே போயிருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த லூமே வந்திருக்கான் அப்போ அங்கே அந்த ஜீமே வந்திருக்கா அவள் வந்துட்டு எப்படியாச்சும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே பிளான்லாம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அங்கே தேவையில்லாமல் பேசிவிட்டு அவன் வந்துட்டு வம்புழுத்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோதான் டென்ஷனாக போயிடுது அந்த ட்ரிங்க்ஸத்துக்கு அவனோட ஃபேஸ்லேயே ஊற்றி விட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட வந்து ப்ராப்ளம் இருக்காதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சண்டையுமே வந்துடுது தெலு உன்னோட ஹஸ்பண்டோட லட்சணத்தை பாருன்னு சொல்லும்போது அந்த ஜி அங்கே போய் கிஸ் பண்ணுற மாதிரி போனதும் ஹீரோயின் போய் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா அப்போ அந்த ஜி நீ எதுக்காக இப்போ என்னை வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி பண்ண நான் சும்மா பேசிட்டு தானே இருக்கேன்னு சொன்னதும் என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு என்ன வேலை இருக்குது மரியாதையோட இங்கேருந்து போயிரு எனக்கு தான் எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் முன்னாடியே வந்துட்டு அவன் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அவங்க ரொம்ப க்யூட்டாக அவங்க ஃபேமிலியே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போய் அந்த லூ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்போ நம்ம ஹீரோங்க போனால் அந்த ஜீ வந்துட்டு அங்கே தேவையில்லாமல் பேசி அவன் ஒன்று நேரத்தில் வேஸ்ட் ஆக்கலான்னு பார்க்குறான் அப்படின்னா தான் அவன் கிட்னாப் பண்ணிட்டு போக முடியும் ஸோ நம்ம பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்து கண்டுக்கலாம் அங்கே கழட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி விழுறான் இப்போ நம்ம ஹீரோயினை அவன் கிட்டா பண்ணுறத பார்த்துட்டு போட்டு அடி செமையாக வெளுத்த ஆரம்பிச்சிடுறான் என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி பிகேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்து விட்டுட்டு அங்கே அசிங்கமாக வேறு திட்ட ஆரமிச்சிடுறான் நம்ம ஹீரோட்ட உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல நான் அப்படிலாம் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத நான் வந்துட்டு உன்னை நம்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான் அப்போ அந்த ஜீக்கு வந்துட்டு நைட்டெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப வந்துட்டு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டு ாங்களை தான் கேட்டு போயிருச்சு நீ வந்து அவனை ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா அவளை கிட்னாப் பண்ணிட்டு சொல்லிட்டு இவங்க ரெண்டு விதத்துக்கு மேலே அங்க வந்து சண்டை ஆரம்பிச்சிருது ரொம்பவுமே பார்த்தா அங்கே அவங்க அம்மா வந்துட்டு கோவப்பட்டு கத்திட்டுருக்காங்க நீ தேவையில்லாமல் என்னோட பையனோட லைஃப்பில் இருக்காத நீ அவளை விட்டுட்டு போயிரு அப்படின்றத சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா இந்த ஜி வந்து இவள் வந்து தப்பானவ இவளுக்கு அடுத்தவங்க கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த உங்க பேரை குழந்தையுமே இவங்களுக்கு பிறந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டா போல் ஸோ அதையுமே அந்த லேடி நம்பிட்டு அங்கே தேவையில்லாமல் வந்துட்டு கத்திகிட்ருக்காங்க இவன் வந்து ஓவர் அங்கே பேசுனதுமே ஹீரோயின் கோவப்பட்டு அடித்ததும் அங்கே அவங்க என்ன தெரியுதா நீ ஏன் முன்னாடி அவளை வந்து அடிப்பான்னு சொல்லிட்டு அவளை அங்கே போட்டு அடிச்சிட்றாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்துட்டு நீ இருக்கக்கூடாது உன் பையனையுமே கூட்டி வெளிய போயிரு நீங்க வந்துட்டு துரோகம் பண்ணிட்டு கேன்ஸ் நம்ம ஹீரோயினையும் அவங்க பையனையுமே அங்க இருந்து வரட்டே விட்டாங்க இப்போ ஹீரோ ஏன் அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே போகும்போது அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த குழந்தை யாரோடது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க இது யூ ஓட கொழந்தை தான் தேவையில்லாமல் நீங்கள் எப்படிலாம் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா பிறகு அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு அவள் வந்து அங்கே போய் கவையில் போய் அங்கே வந்து பேசிகிட்ருக்கா நீ ஏதாச்சும் சாப்பிட்றியா எதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவுமே அவங்க அம்மாட்ட போய் அங்கே கோவப்படுறான் தேவையில்லாமல் நீங்கள் ஏமா வந்துட்டு என் குழந்தைய என்னோட ஒய்ஃபை வீட்டை விட்டு அனுப்புனீங்க யார் சொன்னாலும் ஏதாச்சும் நம்பிடுவீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப கோவப்பட்டதோ அவங்க ரொம்ப கத்திட்ருக்காங்க எதுக்கு நீ வந்துட்டு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க இந்த இடத்துக்குமே அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு என்ன இது யாரோட குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த லூ வந்துட்டு வா வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான் ஆனால் நம்ம ஹீரோ இனி மரியாதையை இங்கேருந்து இருந்து போயிரு அப்படின்ற சொல்லும் போது அந்த குழந்தை கையை பிடிச்ச கிடைச்சதுமே அடிக்க வந்ததும் தேவையில்லாமல் என் பிள்ளை மேலே கை வைக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா அங்கேயுமே ரிப்போர்ட்டர்ஸ் வந்துடுறாங்க எல்லாம் ஜியோட வேலை தான் இது யாரோட குழந்தை அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான் இது யாரோட குழந்தா இது என்னோட குழந்தை தான் என்னோடய பயாலஜிக்கல்ஸ் இவ தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிடுறான் அந்த ஜி எங்கள் குழந்தைய வந்துட்டு கிட்னா பண்ணிட்டு போயிடுறான் நைட்டி ஹீரோயின் வந்துட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா என் குழந்தைய காணும் எப்படியாச்சும் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆல்ரெடி உனக்கே ஓட முடியலை நீ பேசாமல் இப்போ எடு கண்டிப்பாக நான் குழந்தையை கண்டுபிடிக்க முடிவேன் நான் வந்துட்டு எப்படியாச்சும் குழந்தைய தேட்டி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான் கொஞ்சம் நேரத்தில் ஹீரோ போனதுமே அந்த ஜீட்டேருந்து கால் வந்துடுது உன்னோட குழந்தைய உயிரோட பார்க்கணுன்னா நீ வந்து என்னை மீட் பண்ணு நான் தான் குழந்தைய வச்சுருக்கேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுவிட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறோம் அங்கே பார்த்தா அந்த லூமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுடுறான் இங்கே அந்த ஜீயை பிடிச்சிட்டு ஹீரோ போட்டு அடி வெளுத்துட்ருக்கா மரியாதையோட குழந்தை எங்கே வச்சிருக்கே சொல்லிடு இல்லைனா கண்டிப்பாக நான் உனக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனாலும் அவள் வந்துட்டு சொல்றதுக்கு தயாராக இல்லை அவள் வந்துட்டு எப்படியாச்சும் அவளை பழி வாங்கணும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா நம்ம ஹீரோ சரி ஓகே நீ சொல்ல வேணாம் நான் வந்து உன்னோட ஃபேமிலி என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி வந்துட்டு ஃபேமிலி வந்துட்டு டோட்டலாக பண்ணி விடுங்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கா இப்படிலாம் சொல்லாதான்னு சொல்லிட்டு பட் நீ சொல்லுவியான்னு கேட்டால் அவள் சொல்ல மாட்டான் நம்ம ஹீரோயின் அவள் எங்க கட்டி போட்டு வச்சுட்டு இன்னைக்கு எவ்வளோ நாளாக நீ எஸ் எஸ்கேப் ஆயிட்டு இருக்க இன்னைக்கு யார் நினைச்சாலும் சரி உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தமிங்க வந்து மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அப்ப ஹீரோயின் அங்கே ஒரு பெண் இருக்கு அதை வச்சு அங்கே தலையில குத்திட்டு வேமா அவன் கையெல்லாம் காட்டிட்டு அங்கே கட்டையை எடுத்துட்டு என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுவ நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறா நம்ம ஹீரோ அங்கே குழந்தைய வச்சிருக்க இடமே கண்டுபிடிச்சிடுறான் அங்கே குழந்தை உடம்புல பாமியுமே கட்டி வச்சிருக்காங்க ஹீரோங்க ரொம்ப பயந்து போயிட்டு கத்திட்டு இருக்கான் வந்து உடைக்க ட்ரை பண்ணாலுமே உடைக்க முடியல நம்ம ஹீரோ மரியாதையோட இங்கே வந்து கீ குடுன்னு சொன்னா அந்த ஜீவன் வந்து கொடுக்க மாட்டான் அங்கே லோவை பார்த்தா அடிப்பட்டு போய் வாழ்கிறான் அப்போ நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து எல்லாத்தையுமே கொடுத்துரு நாங்கள் வந்துட்டு இந்த கீயை கொடுத்து உன்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாத்தையும் விட்டுறோன்னு சொல்லும்போது அவன் பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த காயினையுமே கொடுத்ததுமே அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது அங்கே ரிமோட்டையுமே எங்கள் கீழே போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே அடிச்சு அங்கே ஊர்னுட்ருக்காங்க அது எனக்கு தான் வந்து சொந்தம்னு செய்து நான் அது இருக்கவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிடைக்கும் போல் அவன் வந்துட்டு அவன் தலையில் கல்லை வச்சு அடிச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ

அது இவ தப்பு பண்ணியிருக்கா ஸோ இவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு அங்கே அவங்களுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே கடைசியில் பார்த்தா ஜெயில் தண்டனை கிடச்சிருது ஏன்னா இவங்களோட சொத்தை எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவளை அவங்க பழி கொடுத்துடுறாங்க இவன் வந்து நம்ம ஹீரோட்டையுமே கேஞ்சு பார்க்கறான் நீ பண்ண பாவத்துக்கு இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்கான் பிறகு அந்த லுவை பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டு அவன் அங்கே வந்து டெய்லியுமே வச்சு அங்கே டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கான் எவ்வளோ தைரியம் தான் என் குழந்தை என்னோடய ஒய்ஃபு எல்லாத்தையுமே இந்த பாடுபடுத்துவேன் நீ டெய்லி அணு அணுவாக சாகணுண்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டார்ச்சர் இருக்கா இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக அங்கே ரிங்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கான் ஸோ ரெண்டு பேருமே ரிங்கெல்லாம் அங்கே போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துட்டு இப்படியே லைஃப்மே ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோக்கு அந்த ஜீட்டேருந்து கால் வந்துடுது இப்படி அவங்க மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோவுமே அங்கே ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ எதுக்காக நீ என்னை பார்க்கணுன்னு சொல்கிறேன்னு கேட்டதுமே நான் வந்துட்டு உங்க முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ரூஸ் மாதிரி பேசினதும் ஹீரோ அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே இருந்து போகிறான் எங்கே போயிட்ருக்கேன் நீ வந்து வெயிட் பண்ணு இப்போ வந்து உனக்கு பார் கால் வரும்னு சொல்லிட்டு அவர் நம்பர் வந்து கவுண்ட் பண்ணும் போதே அங்கே நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது இப்படி உங்கள் அம்மா வந்துட்டு பாய்சன் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன நான் வந்துட்டு கொஞ்சம் வேகம் வந்துடுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே அவள் சொல்லிடுச்சேக்கா அந்த பாய்சனை கொடுத்ததே நான் தான் சொன்னதும் நீ தேவையில்லாமல் எதுக்காக இப்படிலாம் பண்ணிச்சுக்கா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு நீ வேணும் நான் வந்து உன்னோடய ஒய்ஃபாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத சொல்லிடுச்சேக்கா அதுக்காக வந்துட்டு மெடிசன் வேணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொன்னதும் நீ சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது நீ பண்ண தப்புக்கு வந்து ஜெயிலே கடந்த சாவு நான் வந்துட்டு எவ்வளோ இடங்கள் இருக்குது என்னோட அம்மா அவங்க கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிக்கிறேன்னு சொன்னதும் ஓ அப்படியா பார்த்துக்கலாம் அதையுமே பார்க்கலாம் உன்னோடய அம்மாவை எப்படி நீ காப்பாற்றுறேன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே கிண்டல் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு போனதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சீரீஸையுமே இன்கம்ப்ளீட்டாகவே முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்